நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று சில முக்கியமான விடயங்கள் நிகழ்ச்சிகள் வரவிருக்கின்றன. பிரித்தானியாவில் கையடக்க தொலைபேசிகளை வாகனங்கள் ஓட்டுகிற பொழுது பாவிப்பது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய மிக கடுமையான சட்டம், அது பற்றிய விவரங்கள் இன்றைய பொழுது பரவலாக பேசப்படுகிற சூழலில் அதை பற்றி கொண்டு வரவிருக்கிறோம். தாயகத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி மக்கள் போராட்டம் ஒன்றுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற தகவலையும் இன்றைய பொழுது நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதை பற்றியும் உங்களோடும் நாங்கள் உரையாடவிருக்கிறோம். கேப்பாப்பிளவு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேப்பாப்பிளவு கிராமத்தில் கடந்த 30 நாட்களாக நடந்து வந்த மக்களுடைய போராட்டம், அங்கு இருக்கக்கூடிய விமானப்படையினால் அபகரிக்கப்பட்டிருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் செய்து வருகிற அந்த போராட்டம் வெற்றியில் முடிவடைந்திருக்கிறது. அவர்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் சொந்த காணிகளை பார்வையிட்டிருக்கிறார்கள். அந்த காணிகள் கூடியிருக்கலாம் என்கிற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மிக அண்மை காலத்தில் தாயகத்தில் நடைபெற்ற தொடர்ச்சியான ஒரு மக்கள் போராட்டத்துக்குரிய மிகப்பெரிய வெற்றி என்று இதனை சொல்லலாம். மக்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களாகவே அது பற்றிய தகவலில் ஆரம்பித்து அதன் பிறகு நாங்கள் பிரித்தானிய விவகாரத்துக்கு வரலாம். முதலில் இன்று கேப்பாப்பிளவில் நிலைமை எப்படி இருந்தது என்பது பற்றிய விவரத்தை, அங்கிருந்த சூழலை இங்கே கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் கொஞ்சம் தருகிறோம். இன்று அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்? நீண்ட காலமாக விமானப்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்ட நிலையில் அந்த சூழலில் இந்த மக்களுடைய குடியமர்வு பிரச்சனை தொடர்ச்சியாக காணப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் இன்று உத்தியோகபூர்வமான அந்த அறிவித்தலை விடுப்பதற்காக அந்த பகுதிக்கு சென்ற பொழுதும் மக்கள் அவரை கூடி நின்று அவருடைய தகவலுக்காக காத்திருந்தார்கள். மக்கள் அந்த காணிகள் விடுவிப்பை பரபரப்பாக கொண்டாடி சுழலில் போராட்டத்தினுடைய தலைமை தாங்கிய கௌசல்யா இந்த முடிவினை இன்று அறிவித்தார். அம்மாவர்களால் எங்களுக்கு காணி விடுதலை செய்யப்பட்டது. அதில் 10 பேர்களின் காணி விடுவிக்கப்படாத காரணத்தால் நாங்கள் மீண்டும் போராட்டம் என்று சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்திய இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். தற்போது காணி கச்சேரி சரவணன் அவர்களால் எங்களுக்கு இந்த காணி விடுதலை பற்றி அறிவிப்பில் வந்து இருந்த 10 குடும்பத்திற்கு உரிய அரச காணிகள் அந்த காணிகளை வழங்கி அவர்களுக்கு இங்கே காணி அனுமதித்தம் வழங்குவதாக கூறியிருந்த அதன் காரணமாக நாங்கள் இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு எங்களுடைய காணிக்கு செல்ல தயாரான நிலையில் இருக்கின்றோம். இதே போன்று எங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்கள் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த வழியில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போன்று
சிங்களம் முஸ்லீம் தமிழ் என்று இன மத வேறுபாடு எங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகளை செய்து கரம் கொடுத்த தோளோடு தோல் நின்று எங்களுக்கு உதவிக்கரம் செய்த அனைவருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக உண்மையில் கே பாப்புலவில் இரவு பகலாக போராட்டம் நடத்தியிருந்த மக்களிலே பொழுதும் மகிழ்ச்சியாக அந்த இடத்தில் தங்களுடைய உணவை சமைத்திருந்தார்கள். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அவர்கள் சொந்த காணிகளை சென்று பார்வையிட்டார்கள். இது நாங்கள் மேலோட்டமாக அங்கிருந்து வந்த செய்திகளை கொண்டு வந்த விவகாரம். இனி இது பற்றிய ஒரு முழுமையான பதிவு நிகழ்ச்சியில் அடுத்து வர காத்திருக்கிறது. இது ஒரு நீண்ட காலமாக மக்கள் ஏமாற்றப்படுவார்கள், மக்களினால் ஒரு விடயத்தை செய்து முடிக்க முடியாது என்கிறவாறான ஒரு சூழல் இருந்த பொழுது மக்கள் தாங்களாக ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அதனை வெற்றிகரமாக வென்றிருக்கிற ஒரு வரலாற்று சாதனையாக ஒரு படைப்பாக 2009 பிறகான சூழலில் இதனை நாங்கள் பார்க்க முடியும். எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, எத்தனையோ உண்ணாவிரதங்கள் நடந்திருக்கின்றன. இந்த மக்கள் இழப்பதற்கு எதுவும் என்ற நிலையில் அந்த மண்ணில் இருந்து மக்கள் தொடர்ச்சியாக இரவுகளாக போராடி இறுதியாக இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய உறுதிக்கும் அவர்களுடைய தேவைகளுக்கும் கிடைத்த வெற்றி என்று நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்யலாம். ஆக இதனுடைய முழுமையான வடிவம் இப்போது கடைசியாக அந்த போராட்ட மக்கள் கூட்டத்தினுடைய தலைவியாக இருந்த கௌசல்யா அவர்கள் அந்த நிலைப்பாட்டை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த நிலைப்பாடு கூட இலகுவாக வந்த நிலைப்பாடு இல்லை. காணிகளை தருகிறோம் என்று உறுதி கொடுத்தப்பட்ட பிறகும் அங்கு ஒரு 10 பேருக்குரிய காணிகள் உறுதியற்றவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அது தவிர இன்னும் கொஞ்சம் பேருடைய காணிகள் வழங்கப்படவில்லை என்கிற சூழலில் அனைவருக்கும் அந்த தீர்வு வருகிற வரையில் போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்வோம் என்று அந்த மக்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் பிறகு இல்லை என்று அரசு தரப்பும் விமானப்படையினரும் விட்டுக் கொடுத்த ஒரு சூழலில் தான் அவர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த முடிவு எடுப்பதற்கு முன்னால் இருந்த நிலைகள் எப்படி இருந்தன என்று பார்க்க வேண்டும். செய்திகளில் இது பற்றி பதிவு வந்தது. இது இந்த போராட்டம் பற்றிய ஒரு முழுமையான தரவுகளை தரும் என்று நம்புகிறோம். இங்கே கொண்டு வரலாம். கேப்பா புலவு புலவு குடியிருப்பில் பொதுமக்களுக்கு சொந்தமான 74 ஏக்கர் காணிகள் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்ட நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனிடம் விமானப்படையினர் காணிகளை ஒப்படைத்திருந்தனர். இந்த நிலையில் காணி உறுதிப்பத்திரமுள்ள 54 குடும்பங்களுக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். கடந்த ஒரு மாதமாக நடத்தப்பட்ட போராட்டத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய காணிகள் இன்றைய தினம் விமானப்படையினர்தான் கையளிக்கப்பட்டிருந்தது. 42 ஏக்கர் காணி மக்களுடைய தேவைகளுக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னுடைய காணிகளை பார்வையிடுகின்றார்கள். அதே வேளையில் 54 பேருக்கான காணி ஆவணங்கள் ஏற்கனவே செயலகத்தினூடாக வழங்கப்பட்டிருப்பதற்கான உறுதிப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த 54 பேரும் தன்னுடைய காணிகளை அவர்கள் பராமரிப்பதற்கு முடியும் என்பதையும் தெரிவித்துள்ளது. எனினும் புலவக்குடியிருப்பில் 54 பேரில் போமிட்டுள்ள 9 காணிகள் விடுவிக்கப்படவில்லை எனவும் ஏனையவர்களுக்கும் காணிகள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்த மக்கள் தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்து 30வது நாளாக இன்றைய தினமும் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் தொடங்கி 30 நாள் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில ஜிஏ அவர்களால் ஜனாதிபதி கூறியதுக்கிணங்க ஜிஏ அவர்களால் வந்து 84 குடும்பத்துக்குரிய காணிகள் விடப்பட்டுள்ளது. அதில் இப்போது உடனடியாக 54 குடும்பங்கள் காணியில் இருக்கலாம் என்று சொல்லி கூறியிருந்தார். அது அத்தோடு எங்களோட ஆரம்ப சுகாதார நிலையத்தை தன்னிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அதை தான் முன்னின்று செயற்படுத்துவேன் என்றும் கூறியிருந்தார். அதற்குள் மக்களை எக்காரணம் கொண்டும் செல்ல வேண்டாம் என்று சொல்லி கூறியிருந்தார். அதற்கு அமைவாக அதற்கு இணங்கி நாங்கள் எங்களுடைய காணிகளை பார்க்க சென்ற வேளை எங்களுடைய காணிகளில் 7 பேர்களுடைய காணிகளை அரவாசி காணிகள் விடுபட்டுள்ளது. 17 பேருடைய காணியில் மொத்தமாக 14 பேருக்கு காலை கற்படி புல்லாவே விடாமல் இருக்கின்றது. இதில் நான் கூற விரும்புகின்றேன் என்னவென்றால் ஏற்கனவே கூறியது போல ஏஜியோ ஜிஏ இப்போதைக்கு சரவணன் சார் வந்து இந்த காணி அளந்தவர் எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களை மக்களை கூட்டிக்கொண்ட இந்த காணியின் அளவு திட்டங்களையும் எங்களுக்குரிய காணிகளையும் பார்க்க சொல்லி காட்ட இல்லை. நான் கூறுவேன், உறுதியாக கூறுகிறேன், எங்களுக்கு காணி இந்த காணி மொத்தமாக 84 குடும்பத்துக்கும் பிளக்குடியிருப்பு மாநில காணி இவையால வழங்கப்படும் வரைக்கும் இந்த இடத்துல நான் ஏற்கனவே கூறியது போல நான் இந்த இடத்தை விட்டு விலக்க மாட்டேன். எங்களோட போராட்டம் நீடிச்சு கொண்டே போகும். இந்திய ராணுவம் இருக்கத்தக்கதான் நாங்கள் இச்சு வாழ்றது எப்படி எங்களோட வீட்டுல பிரச்சனைகள் இருக்க போதும்
ராணுவ சில வேளையில ராணுவத்தால் அச்சுறுத்தல்கள் நடக்கலாம். ராணுவ வேலிகளை தாண்டித்தான் நாங்கள் எங்களுடைய காணிக்கு போய் வீடுகளை அமைக்க வேணும். அப்படிப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த வேலிகளை அகற்றி ராணுவத்தை முற்று முழுதாக அகற்றி அவர்களுக்குரிய இடத்தில் அமைந்து அமைத்திய உறவுதான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு விலத்தி எங்களுடைய காணிக்குள் கொட்டில் போடுவோம் என்று சொல்லி உறுதியாக கூறியிருக்கின்றேன். எனினும் மக்களின் எதிர்ப்பை அடுத்து இறுதியில் 74 பேரின் காணிகள் அளந்து கையளிக்கப்பட்ட நிலையில், யுத்தத்துக்கு முன்னர் புலவு குடியிருப்பில் வசித்த 10 பேருக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படாத நிலையில், போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த உரிமை பத்திரமுள்ள காணி உரிமையாளர்களின் வலியுறுத்தலுக்கு அமைய காணி உரிமை பத்திரமற்ற 10 பேருக்கு காணிகள் வழங்க அரசு தரப்பில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எங்களுடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த சகல ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் இந்த இடத்திலே எங்களுடைய பிள்ளைகளாக உறவாக இந்த இடத்திலே இரவு பகலன்று பாராது அவருடைய கடமைகள் நேரத்தில் அல்ல மற்ற நேரங்களில் கூட எங்களுக்கு சமூகம் தந்து எங்களோடு தோளோடு தோல் கொடுத்து இந்த இடத்திலே எங்களோடு நின்று எங்களுடைய இடத்தை பெற்று தந்ததற்காக இந்த ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். குடியிருப்பு காணி 84 குடும்பத்தில் 74 பேருக்கு காணி உடனடியாக வழங்கப்பட்டது. அதில் 10 பேர்களுக்குரிய காணிகள் வழங்கப்படவில்லை. கோவிட் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்பதால் அந்த 10 பேருக்குரிய காணிகளும் வழங்கப்படவில்லை. அதையும் இங்கே அரசாங்கத்தின் காணி இருப்பதாகவும் அதில் உள்ள காணிகளில் அந்த 10 குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டு அதற்குரிய அனுமதி பத்திரங்களும் வழங்குவதாக காணி உத்தியோகம் கூறியிருக்கின்றார். இதுக்கு அமைவாக நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று நிறைவு பெறும் நிலையில் உள்ளோம். அத்தோடு எங்களுக்கு சகல வழிகளிலும் உதவிகளை புரிந்த ஊடகவியலாளர்களுக்கும் ரிப்போர்ட்டர்மார்களுக்கும் அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழுகின்ற எமது மக்களுக்கும் தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று வேறுபாடின்றி எங்களோடு கரங்கோத்து நின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்த வேளையில் நன்றி கூறி நாங்கள் எங்களுடைய பிளக்குடியிருப்பு காணிக்குள் 84 குடும்பங்களும் செல்கின்றோம் என்பதை இந்த வேளையில் கூறுகின்றோம். இது இந்த போராட்டத்தினுடைய வெற்றிகரமான முடிவு அறிவித்தல் என்று நாங்கள் சொல்லலாம். இன்றும் அவர்கள் பலவிதமான வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இந்த முடிவு எட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த மக்கள் சென்று அந்த காணிகளை பார்வையிட்டு இருக்கிறார்கள். சொந்த காணிகள் எப்படி இருக்கிறான் என்று பார்க்கிறார்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆரவாரம் அங்கே தொக்கி நின்றது. சில காட்சிகள் இருக்கின்றன. சில சிறுவர்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடக்கிற பொழுது பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். சில மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். இது இந்த காணிகள் காடுகளாக வளர்ந்து கிடக்கின்றன. சொந்த காணிகளை சில பேர் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய காணிகளை அளந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இது கௌசல்யாவுக்கு கிடைக்கப்பட்ட வரவேற்பு என்று சொல்ல வேண்டும். இவர் போராட்டத்தினுடைய தலைவியாக இருந்த சூழலில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று இந்த போராட்டம் நடைபெறுகிற பொழுதும் ஒரு இளைஞன் ஒரு சிறுவனுடைய கருத்து மிக பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. மிக ஆக்ரோஷமாக இந்த விடயத்தை எடுத்து பேசுகின்றார் என்று போராட்டம் நிறைவுக்கு வர தருவாயிலும் அவர் சில கருத்துக்களை சொன்னார். இங்கே கொண்டு வருகிறார். பெற்றோரால் நடத்தப்பட்ட போராட்டம் இன்றைய நாற்பொழுதில் வெற்றியடைந்துள்ளது. ஆகவே எங்கள் அம்மா பகல் காணிகளில் சென்று காணிகள் எல்லாம் பார்த்ததெல்லாம் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தவறாம விடாமல் நான் பயன்படுத்திக் கொள்வேன். நான் மட்டுமில்லை என்னை போன்ற சிறார்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்வனர். இந்த காணிகளை போய் எங்களை கால் வச்ச விட்டோன்னே எங்களுக்கு என்னவோ தெரியல, ஒரு குழந்து போன கையொன்று திருப்பி கிடைச்ச மாதிரி தான் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு காணி தந்த எங்களுக்கு காணி விடுறதுக்கு நாங்கள் செய்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு அதாவது ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன். எனது பேர் செல்வி. இந்த போராட்டம் 29 நாள் தொடங்கி ஆரம்பத்திலே நாங்கள் போராட்டத்தை கொண்டாண்டு ஏஜிஓ அம்மா வந்து இன்றைய 29 நாளாக வந்து எங்களுக்கு இந்த காணியை வழங்கப்பட்டது. அதன் சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி சென்றபோது அங்கு ஒரு சில பேருக்கு காணி வழங்கதால் மனவேதனையுடன் திரும்பி நாங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடங்க ஆரம்பித்த போது பேந்தும் திருப்பி ஏஜிஓ அம்மா திரும்பி வந்து எங்களுக்கு அந்த காணியை சரிவிலை பார்த்து அதை மீண்டும் மீட்டு தந்ததாக நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக காணிக்குள் நுழைந்து சந்தோஷமாக
எங்கள் காணிக்குள் இருக்கின்றோம். அதன்போது எங்களோடு தோளோடு தோள் கொடுத்த மக்கள் சகோதரர்கள் அனைவரும், மட்டக்களப்பு திருவோணமலை பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இதன் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வலிமையாக பலவிதமான சோகங்கள் துன்பங்களை பேசி வருகிறார். நாங்கள் இன்னொரு மகிழ்ச்சியான விடயத்தை பேசுகிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே நீங்களும் இணைந்து இது பற்றி உங்களுடைய பார்வைகள் இருந்தால் பதிவு செய்து கொள்ளலாம். திரையில் வருகிற தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் பேசலாம். ஒரு மக்கள் போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைவது மாத்திரமில்லாமல் இந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் தங்களுடைய நன்றி அறிதலை எதுவித பாகுபாடும் என்று அறிவிப்பதையும் அது அந்த மக்களுடைய கிராமத்து மக்களுடைய பண்பை மிக தெளிவாக வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. ஆக இனி அந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் உறுதி பத்திரங்கள் கைகளுக்கு வந்தாக வேண்டும். இராணுவத்தினுடைய வேலியல்லைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்கிற சில அடிப்படை தேவைகள் இருக்கிறன. ஆனால் மக்களை பொறுத்தவரைக்கும் என்ன கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராடினார்களோ அந்த கோரிக்கை இந்த போராட்டத்தினுடைய வலிவின் காரணமாக, நிர்பந்தம் காரணமாக, அழுத்தம் காரணமாக அந்த மக்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இது யாருடைய பரிவு காரணமாக அவர்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றால் ஒரு மாத காலமாக இரவு பகலாக போடியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கோரிக்கைக்கு தீர்வு வரும்வரையில் அகலமாற்றும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்றும் கூட அதே நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்த சூழலில் இது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே நீங்களும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ள நாங்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த விவகாரத்துக்கு வருகிறோம். இது பிரித்தானியாவில் வாழ்கிறை பொறுத்தவர்களுக்கும் மிக முக்கியமான சட்ட மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அது பற்றிய தகவல்களை இன்றைய பொழுது நாங்கள் கொண்டு வர காத்திருக்கிறோம். குறிப்பாக வாகனம் ஓட்டுகின்ற ஒரு பொழுது நாங்கள் மொபைல் தொலைபேசிகளை பாய்ப்பதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பது பற்றி பரபரப்பாக பலரும் பேசுகிறார்கள். ஆகவே அது பற்றிய சட்ட விவரங்களை இங்கே நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம். மறுமுனையில் உங்களுக்கு தெரியும் இன்னும் புதிய சில யோசனைகள் முன்வந்திருக்கின்றன. ஒன்று, பாலியல் கல்வி பிரித்தானியாவில் கட்டாயமாக்கப்படுகிறது என்கிற அறிவித்தல் வந்திருக்கிறது. ஏற்கனவே ஸ்கொட்லாந்திலும் வேல்ஸிலும் இது அமுலில் இருந்தாலும் இங்கிலாந்திலும் சேர்த்து இப்போது ஒட்டுமொத்த பிரித்தானியாவுக்குமாக இது கட்டாயமாகப்பட வேண்டும். பாலியல் மற்றும் உறவுகள் சார்ந்த கற்கை SRE என்று சொல்கிறார், செக்ஷுவல் அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுக்கேஷன் என்பது, இது பாடசாலையிலிருந்து இது கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்கிறவருடையும் வந்திருக்கிறது. டிவி லைசன்ஸ் அதனுடைய விலையையும் கூட்டியிருக்கிறார்கள். இனி பிரதானமான விடயத்துக்கு வரலாம். வாகனம் ஓட்டுகின்ற நீங்கள் உங்களுடைய மொபைல் தொலைபேசியை பாவித்தால் அதை போலீஸ் பிடிக்கமாக இருந்தால் 6 புள்ளிகள் உங்களுடைய லைசன்ஸில் இல்லாமல் போகும். அது தவிர 200 பவுண்ட்ஸுகள் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். புதிய வாகன சாரதிகள், புதிதாக லைசன்ஸ் பெற்றுக்கொண்டவர்கள் வாகனம் ஓட்டுகிற பொழுது அவர்கள் பிடிபட்டால் அவர்களுடைய லைசன்ஸ் அவர் நேரடியாக இல்லாமல் போகிற, ரத்தாக போகிற நிலைமை இருக்கிறது. அது தவிர இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. இது இதுவரை காலம் இருந்து வந்த 2003 வரையில் இருந்து வந்த சாதாரண சட்டங்கள் இல்லை, மிக கடுமையானதாக இம்முறை இருக்கிறது. ஆகவே அதனுடைய விவரங்களை பார்ப்பதற்கிடையில் ஒரு நேர் தொடர்பிலே காத்திருக்கின்றீர்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். சரி, இந்த இடத்தில் நாங்கள் பிரித்தானியாவில் கடந்த ஆண்டிலும் அதற்கு முதல் ஆண்டிலும் மொத்தமாக 2015 மாத்திரம் 22 பேர் வாகன விபத்துக்களினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 99 பேர் மிக மோசமாக காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற காரணங்களை அடிப்படையாக வைத்தும் தொடர்ச்சியாக இந்த வாகன சாரதிகள் மொபைல் தொலைபேசிகளை ஒரு அடிக்ஷன் போன்று தொடர்ச்சியாக பாவித்து வருவதனால் வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காகவும் இந்த சட்டங்கள் அமலாகி இருக்கின்றன. அதனையர் மீண்டும் வருகின்றீர்கள். நீங்கள் இணைந்து கொண்ட பிறகு நாங்கள் இது பற்றி விவரங்கத்துக்கு போகலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். 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 நான் மங்கை கதைக்கிறேன், கரூரில் இருந்து. மங்கை சொல்லுங்க. மங்க, நான் எதிர்பார்த்தபடி கிடைத்த வெற்றி அல்லாது மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த முல்லைத்தீவு மக்களுக்கு மனசார மனப்பூர்வமான நன்றிகளை லண்டனில் இருந்து கூறிக்கொண்டு, வைகாசி மாதம் முல்லைத்தீவிலே அந்த கடல் நீரிலே விளக்கு எரியும் அந்த அன்னையின் வாசலிலே அத்தனை மக்களும் சென்று அந்த தீபம் எரியும் நேரம் அந்த தீபத்தை வழிபட்டு அந்த அன்னைக்கு ஒரு பொங்கல் ஒன்றை பொங்கி அந்த பூமி தாயை. ஹலோ, வணக்கம். இன்னொரு நேர் தொடர்பிலே வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அது முதல் தொடர்பு அறிந்திருக்கிறது. இரண்டாவது நேர் வணக்கம். வணக்கம் தினேஷ். வணக்கம். அந்த உங்களோட அந்த போட்டிகள் எல்லாம் சரி, இந்த இதெல்லாத்தையும் ஐபிசி தமிழ்ல கேட்டு கொண்டிருக்கேன். நான் கட்டாரிலிருந்து தமிழ்நியன் கேட்கிறேன். ஓ, சொல்லுங்க. கட்டாரிலிருந்து தமிழ்நியன் சொல்லுங்க. தமிழ்நியன்,
எல்லா நிகழ்ச்சியிலும் பார்த்துட்டு நாங்கள் அந்த இடமெல்லாம் நாங்கள் அடிக்கடி அங்காள முள்ளி வலைக்கு போய் வந்த பாதைகள் அப்ப தெரிஞ்ச இடம் தான். ஆனா அந்த ஒரு வெற்றி வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை தெரியுது. அந்த சின்ன பிள்ளை பேசின கதையும் மனசுக்கு இருந்த புள்ள இருந்த புத்துணர்ச்சியை தெரியுதுன்னு நல்ல சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்தை உங்களோட பயந்து கொள்ளத்தை நடத்தினா நன்றி நன்றி தினேஷ். நன்றி. உண்மையில் உண்மையில் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு போராட்டம் நடக்கிற பொழுது அந்த போராட்ட நிறைவில் வெற்றி வருகிற பொழுது ஏற்படுகிற அனுபவம் என்பதும் சந்தோஷம் என்பது மிக ஆழமானது என்று நாங்கள் நினைக்கிறோம். இது மக்கள் போராடினால் மக்களால் சாதிக்க முடியும் என்று நம்புகின்றவர்களுக்கு அதிக உத்வேகத்தையும், அவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு மார்க்கம் இருக்கிறது என்பதற்கான அடையாளமாகவும் இந்த கேப்பாப்புலவு மக்களுடைய போராட்டம் என்பது அமைந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக 2009 பிறகு ஒரு தோல்வி மனப்பான்மை, ஒரு விரக்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக, இது ஒரு உந்துதலாக, முன்னுதாரணமாக இந்த போராட்டம் இருந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம். எதுவிதத்திலும் அது மிகையாகாது என்று நாங்கள் நம்புகிறோம். மங்கை மீண்டும் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம். இனிமொரு நேயர் எங்களோடு. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் சாந்திகுமார் நெதர்லாந்திலிருந்து கழிக்கிறேன். நெதர்லாந்திலிருந்து சாந்திகுமார், நீண்ட காலத்துக்கு பிறகு வணக்கம், சொல்லுங்க. என்னென்னா நான் உங்களுக்கு எடுத்து சொன்ன இந்த சென்ட்ரல் செயின்ட் ஜான்ஸ் மச்சை பற்றி நீங்கள் சொல்கிற இல்லை என் காட்டுற இல்லை என்று இன்றைக்கு செய்தியில் சென்ட்ரல் செயின்ட் ஜான்ஸ் மச்சை பற்றி சொன்னார்கள். அதற்கு உங்களை நன்றி செலுத்த வேண்டும். நன்றி ஐயா, நன்றி நன்றி. முடிந்தால் அந்த மச்சையும் கொஞ்சம் காட்டி மற்ற முக்கிய விளையாட்டு செய்தியெல்லாம் காட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. கண்டிப்பாக நீங்கள் புது வருஷத்தில் பொழுது நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருந்தேன், அதனை தான் மீண்டும் சொல்கிறீர்கள். சரி, மிகச் சுருக்கமாக, மிக பரபரப்பாக பரவலாக சமூக வலைத்தளங்களில் போகின்ற விவகாரம் ஒரு சின்ன ஒரு காட்சியும் இருக்கிறது. அதற்கிடையில் நாங்கள் குறிப்பிட வேண்டும், இந்த இதில் பிரித்தானியாவில் வாகனம் ஓட்டுகிற பொழுதோ நீங்கள் மொபைல் அல்லது கையடக்க தொலைபேசிகளை நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் உங்களுடைய லைசன்ஸில் 6 புள்ளிகள் இல்லாமல் போகும். 200 பவுன்ஸ்கள் ஃபைன் என்பது தண்டம் என்பது தவிரவும் நீங்கள் என்னவென்றெல்லாம் இதனை பாவிக்கலாம், என்னவென்றெல்லாம் பாவிக்க முடியாது என்கிற விவரங்கள் இருக்கிறது. உதாரணமாக உங்களுடைய மொபைல் தொலைபேசியை நீங்கள் அந்த பெட்டிக்குள், வாகனத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகத்துக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ என்று கூறக்கூடிய இந்த காதுகளில் அணியக்கூடிய இந்த ஃபோன்களை நீங்கள் பாவித்திருந்தால் கூட நீங்கள் அந்த மொபைல் ஃபோனை தொட்டால் அது குற்றம் என்பதாக இருக்கிறது. ஆகவே வாகனம் ஓட்டுகிற பொழுதும் இக்காரணம் கொண்டும் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் பார்ப்பதாக இருந்தாலோ, அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவதாக இருந்தாலோ, அல்லது வருகிற கோலை நீங்கள் ஆன்சர் செய்வதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மொபைல் பேசியை நீங்கள் தொடக்கூடாது என்பது திட்டவட்டமாக இந்த சட்டம் சொல்கிறது. அப்படியே நீங்கள் தொட வேண்டுமாக இருந்தால் வாகனத்தை ஒரு இடத்தில் பாதுகாப்பாக நிறுத்திய பிறகு, அதனுடைய என்ஜினையும் அணைத்த பிறகு, அந்த சாவியையும் அந்த இக்னிஷனிலிருந்து வெளியில் எடுத்த பிறகுதான் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு இந்த சட்டம் விவரங்களை கொடுக்கிறது. ஆக இதை பற்றி மிக விவரமாக பார்க்க வேண்டும். காத்திருங்கள், சின்ன ஒரு விளம்பர இடைவெளிக்கு பின்னர் பேசலாம்.